Dear teachers, today nama unit 8 la feminism la idu varaikkum PGTRB la evlo questions ketirukanga abdingiradha inda video ku la paakalam vaanga video ku la polam feminism la irundhu idu varaikkum 6 times vandu questions ketirukanga 2002 2017 la mattum 3 times 2019 la 2 times ketirukanga 2002 ல வந்து என்ன क्वेश्चन கேட்டாங்க அப்படினா a seminal book of feminist criticism the second sex was written by dash in the second sex இது இந்த புக்ல வந்து உங்களுக்கு நிறைய कंफ्यूजन வரும் ஏனா செக்சுவல் பாலிடிக்ஸ் இருக்குது செக்சுவல் அண்ட் டெக்ஸ்டுவல் பாலிடிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய books வந்து ஒரே மாதிரி நேம்ல வரதுனால உங்களுக்கு சோ many कंफ्यूज வந்திருக்கும் இந்த இடத்துல ஜூலியா கிறிஸ்டோவா வந்து இதுல ஆட் ஆகவே மாட்டாங்க Margaret Doris Nunn இது ரெண்டுலயே வந்து நீங்க ஒமிட் பண்றதுக்கு ஈஸியான இது இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிமாண்டி பேவர் தான் ஃபர்ஸ்ட் வேவோட லாஸ்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்னு சொல்லலாம் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்துல ஃபர்ஸ்ட் வேவ்ல வர லாஸ்ட் கிரிட்டிசிசம்னு பார்த்தா இந்த சிமாண்டி பேவியர் இவங்கதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2017ல யாருமே அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டோம் ஏன்னா 2013 2014 எதுலயுமே வந்து feminism ல இருந்து क्वेश्चंस வரவே இல்ல ஆனா 17 ல பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்துடுது செகண்ட் क्वेश्चन feminist criticism is a special kind of political discourse a critical and theoretical approach committed to the struggle against the patriarchy and sexism patriarchy னா ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் and பால் அதாவது என்னன்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு பாலினத்தை பொறுத்து ரொம்ப வந்து பெண்களை டவுன் பண்ணது எது இந்த வார்த்தை வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ட்ராய்மோ ஸ்மாண்ட் பேவியர் கேட் மில்லர் வெர்ஜினியா வில்ஃப் வெர்ஜினியா வில்ஃப் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபெமினிஸ்ட் ரைட்டர் ஷி இஸ் வெல் ஆன் த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல அந்த இதை வந்து ஹென்றி ஜேம்ஸ் வந்து காயின் பண்ணியிருப்பாரு ஆனா வெர்ஜினியா வில்ஃப் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட கதைகள்ல வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த நியூ டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பரா வந்து எழுதியிருப்பாங்க இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இது வந்து ஒரு கொட்டேஷன் பா இது வந்து புக்ல வர கொட்டேஷன் இந்த புக் இந்த கொட்டேஷனை எழுதுறது யாருன்னு பார்த்தா ட்ராய் மோர் தேர்ட் க்வெஸ்சன் Virginia Woolf's Das is an important precursor of feminist literary criticism. அதாவது Virginia Woolf எழுதுனதுலயே feminist பெண்ணியத்தை பத்தியான இலக்கியத்துக்கு உரிய அந்த criticism book வந்து எது எது வந்து முன்னோடியா இருந்தது Mrs. Dalloway Waves A Room of One's Own to the Lighthouse பாத்தீங்கன்னா நம்மளோட syllabusலயே இருக்குது சோ அதுல வந்து feminist literature பத்தி அவங்க அதிகமா ஒன்னும் சொல்லிருக்க மாட்டாங்க அது ஒரு stream of consciousness பேஸ் பண்ணி எழுதின ஒரு நாவல் so room of one's own room of one's own தான் இதோட answer room of one's own ல Virginia Woolf வந்து என்ன மாதிரி ஒரு quotation சொல்லிருப்பாங்க அப்படினா next video ல உங்களுக்கு கொடுக்கறேன் fourth one match the following இது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாவே வந்து அவங்க எழுதின புக்ஸ் நேம் கொடுத்து இந்த பக்கம் ஆத்தர் கொடுத்துட்டாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும் அப்ப நீங்க பாருங்க செக்ஷுவல் பாலிடிக்ஸ் இதே செக்ஷுவல் அண்ட் டெக்ஸ்டுவல் பாலிடிக்ஸ்னா அது ட்ராய் மோய் எழுதுறது கேட் மில்லர் செக்ஷுவல் பாலிடிக்ஸ் சாண்ட்ரா கில்பர்ட் த மேட் உமன் இன் த அட்டிக் மேரி எல்மன் The Thinking About Women, Ellen Schulder, A Literature of Their Own. Literature of Their Own, அப்படிங்கிற தன்னோட புக்ல தான் எலன் ஷோல்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீமேல் ஃபெமினைன் ஃபெமினிஸ்ட் 2019ல கேட்ட க்வெஸ்சன் இது இவங்க இந்த மூண பத்தியுமே வந்து அல்ல தெல்ல தெளிவா வந்து எலன் ஷோல்டர் நமக்கு தந்திருப்பாங்க 2019ல A Vindication of the Rights of Women was written by Dash, Smandy Bavier, Mary Wollstonecraft, Virginia Woolf, Gayatri Sipar. இது Smandy Bavier, Mary Wollstonecraft, Virginia Woolf கூட இந்த Vindication of the Rights Womanல கொஞ்சம் தொடர்புடையவங்க ஏன்னா இவங்க எல்லாம் feminist criticism வர்றாங்க
ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1700லயே மேரி வுல்ஸ்டன்கிராஃப்ட் வந்துருவாங்க. அதே காயத்ரி சித்வாக் வந்து இந்த ஃபெமினிசத்துக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜாக்கஸ் டெரிடா, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசிஸ்ல ஆஃப் கிரமட்டாலஜி அப்படிங்கிற புக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனது காயத்ரி சித்வாக். அதனால நீங்க அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே பிஜிடிஆர்பிக்கு நீங்க ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பாக்குறீங்க அப்படின்னா மீதி வர நாலு ஆப்ஷன்லயும் யாரு கொடுத்திருக்காங்க, அவங்க யாரு, எதுக்காக நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. ஓகே, நவ் 2019ல 6th க்வெஸ்சன். இது ரெண்டாவது க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் வந்து விண்டிகேஷன் ஆஃப் உமன் பார்த்தோம். நெக்ஸ்ட், எலன் ஷோல்டர் கிளாசிஃபைஸ் த பல்க் ஆஃப் வுமன்ஸ் ரைட்டிங் இன்டு 3 பாசஸ் டாஷ் டாஷ் அண்ட் டாஷ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபீமேல், ஃபெமினன், ஃபெமினிஸ்ட் இது போலதான் அவங்க வந்து கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. எலன் ஷோல்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கைனோ கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணாங்க. தட் மீன்ஸ் women center criticism. Gyno means what? Gyno means women. Women critics தான் வந்து gynocentric criticism. இது வந்து women center criticism. Okay. Today video is finished. Please subscribe and share my videos. Thank you.